இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்துட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்மளோட முந்தைய ஜென்மத்தோட நினைவுகள் நமக்கு இருக்காது. சப்போஸ் நம்ம அடுத்த ஜென்மத்துல பிறந்தோம்னாலும் அடுத்த ஜென்மத்துல நமக்கு இந்த போன ஜென்மத்துல என்ன நடந்தது அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஆனா இந்த படத்துல இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்க எத்தனை ஜென்மமா பிறந்திருக்காங்களோ அத்தனை ஜென்மத்தோட மெமரியும் இவங்களுக்கு இருக்கும். இதை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு டீம் இருக்காங்க. ஆனா இன்னொரு சைட்ல வந்துட்டு இந்த ரீ இன்கார்னேஷன் வந்துட்டு பிடிக்காத ஒரு ஆள் இருக்காப்ல, இவங்க வந்துட்டு இந்த சைக்கிள் நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு எக் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த எக் வச்சு இந்த ரீ இன்கார்னேஷனை அழிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனா அதை வந்துட்டு எப்படி அழிக்க போறாரு அப்படிங்கறத இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு இன்ஃபினிட்டி. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பயங்கரமான கார் சேசிங்க. அந்த ரெட் கலர் காரை வந்துட்டு பயங்கரமா போலீஸ்னு சொல்லி ஹெலிகாப்டர்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு அந்த காரை வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல ஓட்டிட்டு வரகிட்ட வந்துட்டு ஏதோ முட்டை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இன்னொரு கார்ல வந்துட்டு ஒரு கப்பல் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு இந்த காரை வந்து துரத்தி தான் வந்துருக்காங்க. ஆனா ஆக்சுவலா வந்துட்டு அவங்க நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு டெட் எண்ட் வந்துருச்சு. ஏன்னா போலீஸ்காரங்களா முக்காவாசி நின்னுகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அந்த வழி வந்துட்டு கிட்டத்தட்ட எண்டாக போகுது. அந்த வழியில போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு கப்பல் வந்து சொல்றாங்க, அந்த வழியா போகாத, அது ரொம்ப டேஞ்சரான வழி, அதுக்கப்புறம் வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ எடுத்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் செத்துட்டேன் அப்படின்னா எனக்குள்ள பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் இருக்க கப்பல்ஸ்க்கு என்ன பண்றான் அப்படிங்கிறது சுத்தமாவே ஐடியா இல்ல. ஒரு செகண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா அந்த கார் வந்துட்டு அப்படியே பிரிட்ஜ்ல இருந்து ஜம்ப் ஆகுது. அதுல இருந்து அந்த ஹீரோ ஒரு ஸ்வாடம் எடுத்துட்டு ஒரு பெட்டியும் எடுத்துட்டு அப்படியே அவனும் அங்கிருந்து ஜம்ப் பண்றான். இந்த பக்கம் கீழே கப்பல் வந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கே தெரியாம ஒரு லாரி வந்துட்டு இவங்களை அடிச்சு கமுற வைக்குது. அந்த இடத்துக்கு ஒருத்தன் வித்தியாசமான கன் பழைய வாழ்க்கையை பத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் எப்படி உங்களுக்கு வேலை போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு அங்க ஒரு வந்துட்டுதான் குடிச்சிட்டு அவன் வந்துட்டு ஒரு பொண்ணு மேல கை வைக்க பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு அவன்கிட்ட அமைதியா சொன்னாடே இந்த மாதிரி வெளியே போயிருங்க அப்படின்னு சொன்னா நான் அவன் கேட்கல, அவன் எம் மேல கை வைக்க வந்தா அதனால அடிதடி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் வந்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ இருந்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது, தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு நிறைய மென்டல் இல்னஸ் இருக்கு, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அந்த சிஇஓ இருந்துட்டு சரி ஓகே நீங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பல நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிடுறாரு. அப்புறம் எதுக்கு இன்டர்வியூ வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாயி அங்கிருந்து வெளியே கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு அவரோட வாழ்க்கை நடத்தி ஆகணும். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கட்டான கத்தி வந்துட்டு உருவாக்குறாரு. ஆக்சுவலா இவருக்கு வந்து கத்தி உருவாக்கி பழக்கமே இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி எங்கயும் பயங்கரமா பழகின மாதிரி பயங்கரமா வந்து பாஷா ரொம்ப ட்ரெடிஷனலா வந்துட்டு இந்த கட்டான கத்தி உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த கட்டான கத்தி வேற லெவல்ல இருக்கு. அதை எடுத்துட்டு போய் ஒரு ட்ரக் டீலர்கிட்ட கொடுக்குறாரு. டீலர்கிட்ட கொடுத்து எனக்கு வந்துட்டு ட்ரக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஆக்சுவலா இவருக்கு வந்துட்டு 60 ட்ரக்ஸ் தரதான் அவன் சொல்லிருப்பான். ஆனா கொடுக்கும் பொழுது 50 தான் கொடுத்துட்டு இருப்பான். அதனால நம்ம ஹீரோ இருந்துட்டு எதுக்குற 50 தான் கொடுக்குறா, மிச்ச 10 எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவர் வந்துட்டு எங்க வந்து யார்ட்ட கேட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரட்டிட்டு இருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் அந்த ட்ரக் டீலர் தலைவர் என்ன பண்றா அப்படின்னா இந்த கத்தி வந்து டெஸ்ட் பண்ணி பாக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க போன கைய நீட்ட சொல்லி வெட்ட போறான். ஆனா நம்ம ஹீரோ டக்குனு உள்ள பூந்து அந்த கத்தியை திரும்பி வாங்கி அங்க இருக்க எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அந்த பொண்ணையும் காப்பாத்தி விட்டுறாரு. நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி ஒரு செவத்து மேல நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு விஷன் வருது. என்னன்னா ஏதோ மலையில இருந்து அப்படி எட்டி குதிக்கிற மாதிரி விஷன் வருது. அதே விஷன் தான் நம்மால கீழே விழுந்துடுறாரு. ஆனா விழுகும் போல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கார் மேல விழுகிறாரு. கார் மேல விழுந்து தலைவர் மயங்கியும் போயிடறாப்ல. அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஆளை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு யார்ட்டே ஒரு கான்ஃபரன்ஸ் கால பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எங்க ஒரு போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஒருத்தன மயங்கி விழுந்த மாதிரி. அவன்கிட்ட வந்துட்டு ஒரு கட்டான கத்தி இருந்திருக்கு. அந்த கத்தியை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா பழங்காலத்து கத்தி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு அப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா அவன் தான் ட்ரேட்வே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே இப்ப நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இந்த பேத்தர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்ல ஆமா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு சரி நான் போய் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த காலை கட் பண்ணிடுறாப்ல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அங்க நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக ஒரு தாடி வச்ச ஒரு ஆள் வந்திருக்கான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப சகஜமா பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் உனக்கு நினைவே இல்ல, ஏன் தெரியுமா, உன்னோட 16 வயசுல ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த கார் ஆக்சிடென்ட்ல வந்துட்டு உன்னோட மண்டை ஓட்டுல வந்துட்டு ஒரு ஸ்டீல் பிளேட் வச்சிருப்பாங்க. அதனாலதான் உனக்கு பல விஷயங்கள் எதுவுமே நினைவு இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் நீ இந்த சைக்காட்ரிஸ்டுக்கும் டாக்டருக்கும் வீட்டுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை ஓடி இருக்கேன். இப்ப அதெல்லாத்தையுமே நான் கியூர் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு 5-6 ஐட்டத்தை எடுத்து வைக்கிறாப்ல. இந்த ஒவ்வொரு ஐட்டத்தையும் நீ எடுத்து உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கன்னை எடுத்து நம்ம ஹீரோ முன்னாடி பாயிண்ட் பண்ணி வைக்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்டத்தை எடுத்து இது உன்னோட தான் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் சுட ட்ரை பண்றான். நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிடுது. இன்னொரு ஐட்டத்தை எடுத்து இது உன்னோட
அப்படின்னு சொல்லி கேட்க ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ இருந்துட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அவன் சுட ட்ரை பண்றான். அப்போ நம்ம ஹீரோக்கு பகீர்னு ஆயிருது. இன்னொரு ஐட்டத்தை எடுத்து இது இன்னொரு ஐட்டமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ இருந்துட்டு ஆமான்னு பொய் சொல்ல, அவர் பொய் சொல்லாத உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரு ஐட்டத்தை எடுக்கிறாப்ல. எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு பழைய விஷன் எல்லாம் நினைவு வருது. இதை பார்த்துட்டு அவர் வந்துட்டு ஓகே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. நம்ம ஹீரோ டக்குன்னு கன் எடுத்து அவனை சுடுறதுக்கு ட்ரை பண்ணா அது கன்ல வந்துட்டு புல்லட்டே கிடையாது. ஆக்சுவலா வந்து நான் என்ன சொல்றேன், இந்த ட்ரிக் நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்த மை ஓல்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்படி. நம்ம ஹீரோக்கு யாரு அப்படிங்கிறது சுத்தமா ஐடியாவே இல்ல. அந்த போலீஸ் ஸ்டேஷன் உடச்சுக்கிட்டு ஒரு காரை டைரக்டா உள்ள வருது. உள்ள ஒரு லேடி இருக்கா, அவ வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து டக்குன்னு காருக்குள்ள ஏறு உன்னை காப்பாத்துறது நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் குழப்பம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட ஏறிக்கிறாப்ல. ஆனா இந்த மொட்டை என்ன பண்றான் அப்படின்னா அவன் அவனுக்குன்னு ஒரு கார் வச்சிருக்கான், அவன் அந்த கார்ல ஏறிக்கிறான். இப்போ இந்த கார் சேசிங் பயங்கரமா நடக்குது. நம்ம ஹீரோக்கு வந்து கார் ஓட்டுறதுல சுச்சுபி மேட்ரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹீரோ காரே ஓட்டிட மாட்டாரு, ஆனா இப்போ கார் பயங்கரமா வேகமா சூப்பரா ஓட்டுறாரு. அங்கிருந்து அப்படியே ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல போலீஸ்கார எல்லாருமே நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்க, கூட வந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா சின்ன பாம்பு மாதிரி செட்டப் பண்ணி அந்த கார் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அவங்க அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது நீ யாரு அப்படின்னு கேட்டா வருது, என் பேரு நோரா, எனக்கு உன்னை நல்லாவே தெரியும், அவன உனக்கு தெரியல அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் யாருனே தெரியாது அப்படின்னு சொல்ல, அவர் வந்துட்டு அவதான் வந்து பேத்தர்ஸ் அவனை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து எதுக்காக அவன் என்ன கொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம நோரா இருந்துட்டு உன்னோட பழைய ஜென்மங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு புரட்டி பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க டேரக்டா ஒரு பிரைவேட் ஃபிளைட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்துட்டு நோரா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கன்வின்ஸ் பண்றான், இந்த மாதிரி உனக்கு பழைய மெமரி எல்லாமே எரேஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற நல்லாவே தெரியும், ஆனா உனக்கு வந்துட்டு ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த இடத்துக்கு நான் போன மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் தோணி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமா எனக்கு நிறைய தடவை தோணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நோரா வந்துட்டு சரி அப்ப நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு அவங்க ஒரு சீக்ரெட் பிளேஸுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படியே பிளைட்ல போயிட்டு இருக்கும்போது நோரா இருந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாப்ல, இந்த மாதிரி இந்த உலகத்துல வந்துட்டு மூணு குரூப்பா இருக்காங்க, பேத்தர்ஸ் நயலஸ்ட், இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உலகத்தை வந்துட்டு அழிக்கணும்னு சொல்லி ஐடியா பண்றாங்க. ஆனா நம்ம பிலீவர்ஸ் நமக்கு என்ன பொழுதுபோக்கு அப்படின்னா இந்த பழைய ரீஇன்கார்னேஷன் எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சு நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதை நாம காப்பாற்ற வேண்டிய வேலை நமக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாப்ல. ஹீரோவுக்கு தலையும் புரியல காலும் புரியல, இவங்க ரெண்டு பேரும் ஹப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோட பழைய மெமரியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கேக்குறாரு, என்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நோரா வந்துட்டு அதுக்காக தான் உனக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடிய காட்டுறாங்க. அந்த லேடி என்ன சொல்றா அப்படின்னா இந்த பேத்தர்ஸ் அப்படிங்கிற கும்பல் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கடந்த 300 வருஷமா வந்துட்டு இந்த ரீஇன்கார்னேஷனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த முட்டையை இந்த பூமியில இம்ப்ளான்ட் பண்ணும் பொழுது இந்த பூமியை சுத்தமா அழிஞ்சு போயிடும். சப்போஸ் அழிஞ்சு போச்சு அப்படின்னா ரீஇன்கார்னேஷன் நடக்க உண்டான வாய்ப்பே நின்று போயிடும் அப்படிங்கறதா அவங்களோட ஐடியா. இதை வந்து தடுக்கணும்னு சொல்லி நாங்க ஆசைப்பட்டு இருந்தோம். லாஸ்ட் சைக்கிள் அதாவது போன ஜென்மத்துல வந்துட்டு நீ அந்த முட்டையை எடுத்து எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு அது உனக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது, இப்ப அந்த மெமரியை நாங்க கொண்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவோட பழைய பாடியை கட்டுறாங்க. அந்த பாடி வந்துட்டு ரொம்ப ஃபர்டிலைஸ் பண்ணி ரொம்ப அழகாவே வச்சிருக்காங்க. இது எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னால வந்துட்டு இந்த காத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், பல வருஷமா ட்ரெயின் எடுத்து இந்த விஷயத்தை நீ பழகிருக்க, அது உனக்கு ரொம்ப ஈஸியாவே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு பல வேலைகள் கொடுக்குறாங்க, அதாவது அவனோட பழைய மெமரியை கொண்டு வரதுக்கு அவனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அவனுக்கு சொல்லி தராங்க. அங்க ஒரு தடியன் இருக்கான், அவன் வந்துட்டு இந்த வெப்பன்ஸ் எல்லாம் டீல் பண்ணக்கூடிய ஒரு தடியனா இருக்கான். அப்ப வந்துட்டு அவன்கிட்ட ஒரு வித்தியாசமான கன் இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா அவன் வந்துட்டு ஒரு டீடைல்டான ஒரு விஷயத்த சொல்றாப்ல, இந்த கன் வந்துட்டு உன்னோட மண்டைக்குள்ள போய் உன்னோட சோல் உன்னோட பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே எடுத்து இது மெமரியா வந்துட்டு ஒரு சிப்பா வச்சுக்குவாங்க. சப்போஸ் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னா பழையபடி நீ செத்தே போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அவனோட மூளையில் இருக்கிற அந்த பழைய நினைவுகளை வந்துட்டு அவங்களால கொண்டு வர முடியல. என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஹீரோட மண்டையில ஆக்சுவலா ஸ்டீல் பிளேட் வச்சிருப்பாங்க, அதனால ஆர்டிசன் அப்படிங்கிற ஒரு ஆள்னால தான் இந்த மெமரியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊனுழுந்த கேள்வி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹப்புக்கு வந்துட்டு நிறைய ஸ்பைஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா யார் வராங்க அப்படின்னா இந்த பேத்தர்ஸ் கும்பல் தான் வராங்க. இவன் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னா இந்த மாம் அப்படிங்கிற ஒரு ஆள் கிட்ட இருந்து தான் இவன் இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். அங்க வந்து நம்ம ஹீரோவை பத்தி அவன் கேட்க அங்க இருக்க அந்த கூல இருந்த லேடி இருந்துட்டு இல்ல அவன் எங்க போயிருக்கான் அப்படிங்கறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. இவனுக்கு சரியான காண்டாயிருது, இவ்வாறு இந்த ரீஇன்கார்னேஷனால நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் இருந்துட்டு இதை பத்தி உன்னால புரிஞ்சுக்க முடியாது, நீ வந்துட்டு ஒரு தண்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா அவன் எப்படியோ நம்ம ஹீரோ எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஒரு சிட்டிக்கு நடுவுல. சிட்டிக்கு நடுவுல யார பார்க்க வந்திருக்கான் அப்படின்னா ஆர்டிசன் அப்படிங்கிற ஒரு ஆளை பார்க்க வந்திருக்காங்க. மிகப்பெரிய கிளப், அந்த கிளப்புக்குள்ள இவனுக்கு தனியா ஒரு ரூம் கட்டி ஒரு டெட் பாடியோட மூளைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காப்ல. அப்ப வந்து எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேத்தர்ஸ் வந்து ஹப்ப வந்துட்டு ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அவர் வந்துட்டு முட்டையை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம நோரா இருந்துட்டு முட்டையை அவன் கண்டுபிடிக்கல, ஆனா அந்த முட்டை எங்க இருக்கு அப்படிங்கறது நம்ம ஹீரோட மண்டைக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற
மாதிரி சொல்றாப்ல. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு தெரியுது இவனோட மூளை வந்துட்டு கொஞ்சம் செதஞ்சு இருக்கு, அதனால இவனோட பழைய மெமரிஸ் எல்லாமே போயிருச்சு அப்படிங்கறது இவனுக்கு இப்பதான் தெரியுது. சரி ஓகே, இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா இவனுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின்ல படுக்க சொல்றான். அதே சமயத்துல இந்த பக்கம் பேத்தோஸும் அங்க வந்திருக்கான். அப்ப வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ மாதிரி கொடுத்து இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அங்க திருத்து கொடுத்துட்டு போயிடறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை அந்த மிஷினுக்குள்ள படுக்க வச்சு ஒரு தண்ணி ஃபுல்லா நோப்பி விடுறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட முழுகி போயிடுறாப்ல, ஹீரோட உயிர் கிட்டத்தட்ட நின்னே போயிருது. நோரா அவசர அவசரமா நம்ம ஹீரோவை வெளியெடுக்கிறாங்க. ஹீரோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு பம்ப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குது அப்படின்னா முந்தைய ஜென்மத்துல நடந்த எல்லா விஷயங்களும் இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு கண்ணு முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ எப்படியோ முழுக்கி வச்சிடறாங்க. அங்க இருக்கிற அந்த தடியன் கேக்குறான், அந்த முட்டை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதுவுமே சொல்லாம இருக்கான். அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே ஒரு விஷயத்த சொல்றாப்ல, ரேட் பே என்ன சொன்னாப்ல, பாடிக்குள்ள பாக்க சொன்னாப்ல, அந்த முட்டை பாடிக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதே சமயத்துல இந்த பக்கம் பேத்தர்ஸும் அதையும் கேட்டுறான். நம்ம ஹீரோட முந்தின ஜென்மத்தோட பாடி வந்து இப்ப வேற பிரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஹப்ல, அங்கதான் இருக்கு அப்படிங்கறத பேத்தர்ஸும் கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இவங்க எல்லாத்தையும் அழிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்குவாட் டீமே வந்து உள்ள அனுப்பிச்சுட்டு இருக்காப்ல. அதுல ஒரு லேடி இறந்து போயிடறாப்ல. நம்ம ஹீரோ தடியன் நோரா ஆர்டிசன் இவங்க நாலு பேருமே தப்பிச்சு போலாம்னு சொல்லி ஐடியா பண்றாங்க. ஆனா தடி எடுத்துட்டு என்ன ஐடியா பண்றான் அப்படின்னா இந்த பேத்தர்ஸ் இங்கே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேத்தர்ஸ் கூட தன்னந்தனியா சண்டைக்கு போறாப்ல. அதுல நம்ம தடியனும் அந்த இடத்துல இறந்து போயிடறாப்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான அடிபட்டு இருக்கு. அதனால வந்துட்டு நோரா இருந்துட்டு ஆர்டிசன் கிட்ட இவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நோரா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் பேத்தர்ஸ் நம்ம ஹீரோவோட அந்த பாடியும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு உள்ள எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவன் சொன்னது உண்மைதான், பாடிக்குள்ள அந்த எக் இருக்கு, அதையும் அவன் தனியா எடுத்துறான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து முழிச்சிடறாப்ல. முழிச்சோடனே நோரா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஆர்டிசன் இருந்துட்டு நோரா அந்த பேத்தர்ஸ கொல்றதுக்காக போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பேத்தர்ஸோட கோட்டையை காட்டுறாங்க. பேத்தர்ஸ் ரொம்ப ஜாலியா இருக்கான். ஆனா தூரத்துல நோரா என்ன பண்றா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஸ்பை கன்னை வச்சு இந்த பேத்தர்ஸ் சுட ட்ரை பண்றான். ஆனா அதுல இருந்து அவன் எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றான் அங்க நோரா வந்து சுட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறது. அதனால ட்ரோனை வச்சு நம்ம நோராவை கொல்ல ட்ரை பண்றான். ஆனா நோரா எல்லா விஷயத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. மிகப்பெரிய ஸ்குவாட் டீமே வந்து நம்ம நோராவை ஒண்ணும் பண்ண முடியல. அவன் அங்கிருந்து அப்படியே ஜாலியா எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான். இவங்க கூட ஆர்டிசனும் நம்ம ஹீரோவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ அங்க ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. நம்ம பேத்தர்ஸ் கூட ஒரு லேடி இருப்பா, அந்த லேடிக்கும் நோராவுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில நம்ம நோரா ஜெயிச்சாங்க. ஆனா உடம்புல பயங்கரமான அடிபட்டு இருக்கு. ஆர்டிசன் அங்க வந்துட்டு நோராக்கு ஹெல்ப் பண்றாப்ல. நோராவை தூக்கிட்டு டைரக்டா இந்த பேத்தர்ஸோட கும்பலோட ரூம்குள்ள வந்துடுறாப்ல. ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க ஏகப்பட்ட பேத்த வந்துட்டு அவன் கொலை பண்ணி அவங்கள வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரு மெமரியா அங்க வச்சிருக்காப்ல. இதை பார்த்த நோராவும் ஆர்டிசனும் இவங்களை எப்படியாவது ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோரா கிட்ட ஒரு பாம்பை கொடுத்துட்டு அங்க ஏகப்பட்ட பாம்பை செட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆர்டிசன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாப்ல. அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பேத்தர்ஸ் வந்துட்டு பிளைட் ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாப்ல. நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு பைக் ஓட்டிட்டு வந்து அந்த பிளைட் மேலேயே குதிச்சிடறாப்ல. ஆக்சுவலா அந்த பிளைட் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ கிட்ட ஒரு திறமை இருக்கும் காத்தை மேனிபுலேட் பண்றது. காத்தை மேனிபுலேட் பண்ணி நம்ம ஹீரோ அதுல நடக்கிறாப்ல. இதை பார்த்த பேத்தர்ஸ்க்கு இவன் என்ன பண்றான் அப்படிங்கறது சுத்தமாவே புரியல. நம்ம ஹீரோ அந்த பிளைட் ஓபன் பண்ணிட்டு டைரக்டா உள்ள குதிச்சு இந்த பாம்பை வெடிக்க விடாம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த போறான். அந்த இடத்துல இந்த பேத்தர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்றாப்ல. நம்ம ஹீரோ செத்துட்டான்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிக்கிறாப்ல. எந்திரிச்சு நின்று அவனை பார்த்து ஏன்டா மண்டையில தான் மூளை இருக்கா, என் தலையில தான் வந்துட்டு ஸ்டீல் பிளேட் வச்சிருக்காங்க, எப்படா நான் சாவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேத்தர்ஸ்க்கும் ஹீரோக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டையில அந்த பாம்பு வந்துட்டு அந்த பிளைட் வந்து வெளியே விழுந்துருது. நம்ம ஹீரோவும் பேத்தர்ஸும் அந்த பாம்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம ஹீரோ அந்த பாம்புக்குள்ள இருக்கிற அந்த முட்டையை மட்டும் தனியா எடுத்துறாப்ல. எடுத்துட்டு இந்த பேத்தர்ஸோட மண்டையில அந்த சிப்பை பதிச்ச உடனே அவ அந்த இடத்துல இறந்து போறான். நம்ம ஹீரோவும் நல்லா அடிபட்டு கடலுக்குள்ள விழுந்து அந்த இடத்துல இறந்து போறாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் நோரா அவளுக்கு அவளே பாம்பு வச்சு இறந்தும் போறான். அந்த இடத்துல ஏகப்பட்ட சோல் இருக்கு. அந்த சோல் எல்லாமே இப்ப ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகுது. அப்படியே கட் பண்ணா ஏகப்பட்ட குழந்தைகள் பிறக்கிற மாதிரி காட்டுறாங்க. எல்லாருமே ஜாயின் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா நோரா அவனோட லவர் கூட ஜாயின் ஆயிட்டாப்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கட்டானா வச்சு பயங்கரமா விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கத்தினா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அங்க சின்னதா ஒரு சண்டை போட்டு பயிற்சி பண்ணிட்டு இருக்காப்ல. இதை வந்துட்டு ஆர்டிசன் பாத்துக்கிட்டு இருக்காப்ல. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு விஷயங்கார கையில கொடுத்து சப்போஸ் உங்க பையனோட பழைய வாழ்க்கையை பத்தி கேட்டாங்க அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆர்டிசன் எதுக்காக உனக்கு இவ்வளவு லேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அப்படி இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. மேபி இந்த படத்துக்கு பார்ட் டூ எடுக்கலாம். சப்போஸ் எடுத்தாங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அதையும் நான் சொல்லிடுறேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. நான் சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.